வெல்கம் டு லைஃப் ஹாரஸ்கோப் வணக்கம் மே மாத ராசி பலன் கிளியராக சொல்லிடுறேன் ராசி மட்டும் பார்க்காம உண்டான பலனையும் பார்த்துருங்க உங்கள் ராசி மேஷமாக இருந்ததுன்னா ராசியுடைய பலன் பாருங்கள் உங்கள் லக்னம் கடகமாக இருந்ததுன்னா ராசிக்கு நான் என்ன பலன் சொல்கிறோம் அதை உங்கள் லக்னத்துக்கு கம்பேர் பண்ணிங்க உதாரணத்துக்கு சொன்னேன் ஒருவேளை நீங்கள் கும்பராசி மகர லக்னம்னா ரெண்டுத்துக்கும் பலன் பார்த்துங்க இது ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் இதை பற்றி ஒரு வீடியோவும் கொடுத்துருக்கேன் ப்ளஸ் உங்கள் சுய ஜாதத்தை கையில் வச்சுக்கிட்டு இந்த பலனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் நல்ல தசாபுத்தி நடக்குதா என்ன தசாபுக்தி நடக்குது உங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் அந்த தசாபக்தி கேல்குலேஷன் வரும் அது என்னன்றது கிளியராக ஐடென்டிஃபை பண்ணுங்கள் உங்கள் ஜாதகத்தில் அது யோகமாக இருந்ததுன்னா நான் சொல்கிற பலன்லாம் நடக்கும் உங்கள் ஜாதகத்தில் ஒருவேளை நல்ல தசாபுத்தி இல்லைன்னா அந்த ராசிக்கு நான் அசுப பலன் சொல்லும்போது அது அதிகமாக பளிக்கும் ஏன்னா நிறைய பேர் கொடுத்த காமன் கமெண்ட்ஸ் என்னென்னா நிறைய நெகட்டிவ்ஸ்னால் நடக்குது பாசிட்டிவ் சொன்னால் கம்மியாக நடக்குது அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் சொல்லிடுறேன் சுபதசையா அசுப பிரித்து பார்த்துங்க ஹாரஸ்கோப் கையில் இல்லாதவங்க ஹாரோஸ்கோப் தேவை நம்ம கரெக்டாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா லைஃப் ஹாரோஸ்கோப் டாட் இன்ற வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்கள் நண்பர்களோட உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள் லைஃப் ஹாரோஸ்கோப் சார்பாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றியும் விருச்சிகம் மே மேமந்தோடைய பலன்கள் விருச்சிகம் ஃபஸ்ட்டு கரியர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு கரியர் அண்ட் மணி பாசிட்டிவாக இருக்கா விருச்சிகத்துக்கு நாலில் குரு குருவுடைய பார்வை பத்து மூணில் சனி சனியுடைய பார்வை ஒன்பது சனி பார்வையும் குரு பார்வையும் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஃபேவர் பண்ணுமா பண்ணாதான் வேலையில் புதுசாக வேலை வேணும்னு நினைக்கிற ஒரு யங்ஸ்டர் காலேஜ் முடிச்சிட்டிங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஜாப் ட்ரை பண்ணுறீங்க ஒரு சேலஞ்ச் ஜாப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சவால் நிறைந்த ஒரு வேலை வந்து கிடைக்கிற ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது குருவுடைய பார்வை பத்தில் பதியாதனால ஒரு ஒரு பிகினிங் சொல்லலாம் பிகினிங் எடுத்த உடனே நம்ம ஒரு குட் ஃப்ளோவில் போக முடியுமா முடியாது அதுக்கு ஒரு நல்ல டைம் ஏற்கனவே ஜாபில் இருக்கிறீங்க யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சேஞ்ச் பண்ணணும் எனக்கு சேஞ்ச் வேணும் நான் விருச்சிக ராசி ஏழரை வருஷமாக சனியோடைய ஆதிக்கத்தை ரொம்ப கஷ்டப்பட்டேன் இப்போ ஏதாவது நான் மாற்றணும் பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் பண்ணலாமா அதுக்கு இது ஓகேவா பண்ணலாம் உங்களுடைய பர்சனல் ஆரோஸ்கோப் சாட்டியும் கம்பேர் பண்ணி நல்ல திசாபுக்தி இருந்தால் இறங்கி பண்ணலாம் இல்லைனா கொஞ்சம் கேர் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா சனியால் குருவால் தொந்தரவு இல்லை ராகு கேதுவாலையும் பெரிய தொந்தரவு இல்லை செவ்வாய் எட்டில் இருக்குது செவ்வாய் ஹெட்டில் இருந்ததுன்னா ஒரு சில விஷயங்கள கொஞ்சம் சுற்றி வளைச்சி டிலே பண்ணி பலன் கொடுக்கும் குயிக்காக இருக்காது அவ்வளோதான் விஷயம் சுக்கரன் புதன் ராகு உங்களுடைய ராசிக்கு ஏழில் விருச்சிக ராசி விருச்சிக லக்கணம் அப்போ ஏழில் வந்து இந்த கிரகங்கள் இருந்தாலும் கூட சூரியன் போய் அங்கே இணையணும் சூரியன் உச்சத்தில் இருந்தாலும் கூட ஆறாவது வீடு ஒரு பலன் வந்து நமக்கு நடக்குது ஆனால் அதுக்கு நம்ம நமக்கு எதிர்மறையாக எதிர்மறையானா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு பொருள் நமக்கு கிடைக்கிது ஆனால் கிடைக்கிற விதம் ஒன்று இருக்குது இல்லையா அது கஷ்டப்பட்டு கிடைச்சா எப்படி இருக்கும் ஈஸியாக கிடைச்சா அப்படி இருக்கும் ஸோ போராடுற காலம் அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஆஃப் ஆஃப் மே ஒரு பதினஞ்சு நாள் வச்சுக்கோம் செகண்ட் ஆஃப் ஆஃப் மேல கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக ஈஸியாக இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும் சக்ஸஸ் அது வந்து சூரியன் சுக்ரன் புதன் ராகு அந்த கன்ஜெக்ஷன்ஸ் நடக்கும் அது செகண்ட் ஆஃபில் தான் இருக்குது அதனால் கரியர் ரிலேட்டடாக நியூ ஜாப் ஜாப் சேஞ்ச் பிஸ்னஸ் பிஸ்னஸ் ப்ரப்போசல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் இதெல்லாம் செகண்ட் ஆஃபில் பெட்டராக இருக்குது கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் ஆஃப் மேரேஜ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கா சான்ஸ் இல்லையா நாளில் குரு ஒரு பலன் நடக்க போதுனா அதுக்கு ஒரு அடித்தளம்னு சொல்கிறோம் இல்லையா என்கேஜ்மெண்ட் வரைக்கும் பண்ணிக்கலாம் உறுதிப்படுத்திக்கலாம் நிச்சயதாம்பலம் செய்யலாம் அதுக்கு விருச்சிகத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது முதல்ல விருச்சிகத்தலாம் சில பேர் கேட்குறாங்க கல்யாணம்லாம் நடக்குமா எங்கள் ராசியே ஒரு சோதனையான ராசியாக இருக்கே போராட்டமான ராசியாக இருக்கே நடக்குமா நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கா நடக்கும் நம்பிக்கையோடு இருக்கேன் நடக்கும் விருச்சிகத்துடைய ப்ளஸ் நான் நிறைய சொல்லியிருக்கேன் எமோஷனல் சைடில் வீக்காக இருந்தாலும் திரும்ப திரும்ப எழுந்து வரதுல உங்களுக்கு பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குது அதான் உங்களுடைய சக்ஸஸ்ஸே நல்ல கல்யாணம் நடக்கும் சுக்கரனுடைய பார்வை வந்து உங்களுக்கு ஃபோர்த் ஆஃப் மேலேருந்து சுக்கரன் பார்வை விழும் அதுலேருந்து கேது மேலே சுக்கரன் பார்வை அந்த விழா ஆரம்பித்ததுன்னா உங்களுக்கு அசுபத்தன்மைகள் நீங்கும் சுபத்தன்மைகள் அதிகரிக்கும் திருமணத்துடனான பலன்கள் தேடி வரும் வரன்களை அழகாக பேசி முடிக்க வாய்ப்பு வரும் செவ்வாய் எட்டில் இருக்குது இதையும் நீங்கள் ஒரு பாயிண்ட்டாக வச்சு ஆனால் அவர் உங்களுடைய ராசியாதிபதி உங்களுடைய லக்னாதிபதி எட்லர் செவ்வாய் இருக்கிறதுனால நீங்களே ஒரு குழப்பம் பண்ணுவீங்க இப்போ நீங்கள் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்வு பண்ணிட்டீங்க அப்பா அம்மா சொல்லிட்டாங்க ஓகே டன் ஜாதகம் பொருந்திடுச்சு ஃபேமிலி பேக்ரவுண்ட் எஜுகேஷன் அவங்களுடைய வெல்த்து ஹெல்த்து எல்லாம் ஓகே பார்க்க தோற்றம் உங்களுக்கு பிடிச்சிடுது கடைசியாக ஒரு சின்ன நீங்களே ஒரு குழப்பம் இது பண்ணலாமா வேண்டாமா அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் ஒரு சின்ன தயக்கம் அதுதான் அந்த செவ்வாய் இருக்குது பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் ஒரு வரன் கிடைச்சாலும் அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமட்ட ஒரு சின்ன தயக்கம் அப்படின்றதுக்கு பெரியவங்கள்லாம் ஆலோசனை கேட்டு முடிவெடுக்கிறது நல்லது மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே திருமண மாணவர்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி போகும் கொஞ்சம் காரசார விவாதங்களோடு போகும் உங்களால் அவங்களுக்கு சண்டை வராது கணவன் மனைவி உறவில் அவங்களுக்குள்ள சண்டை வராது மூன்றாவது நபர் அவர்களுடைய உறவுகள் அம்மா அப்பா இல்லை அண்ணன் தம்பி தங்கை அக்காள் இவங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக ரெண்டு பேரும் சண்டை போட்டுவிங்க அந்த மாதிரி ஒரு டைம் அந்த சண்டையை தவிர்க்க தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்க சில விஷயங்களை பெரிதுபடுத்தாமல் இருந்தால் நல்லது விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் மணி ஃப்ளோ ஃபினான்ஷியல் ஃப்ளோ எப்படி இருக்கும் தனாதிபதி குரு நான்காம் இடத்தில் இருக்கிறதுனால செய்யும் தொழிலில் வேலையில் அல்லது பிஸ்னஸ் இல்லைனா சேல்ஸ் அவர்களுக்கு இன்கம் ஃப்ளோ நல்லா இருக்குது அதனால் இந்த மாதம் வெல்த் வைஸ் மணி வைஸ் பரவாயில்ல பாசிட்டிவாக இருக்குது கடன் பிரச்சனை இருக்கிற பிரச்சனைலாம் தீர்க்க முடியுமா தீர்க்கக்கூடிய நேரம் தான் ஆரம்பிச்சிருக்கு ஏழுரச முடிஞ்சிடுச்சு இல்லையா கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தீர்க்கிறதுக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது அழகாக நிதானமாக பண்ணிடலாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனுக்கு ஃபேவராக இருக்கா நான்கில் குரு குருவுக்கு கேந்திரத்தில் புதன் ரெண்டுமே மாணவர்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதுவும் செகண்ட் ஆஃபில் எடுக்கக்கூடிய முடிவு ஒரு ஃப்யூச்சரை பற்றின ஒரு எண்ணம் அதை பற்றின ஒரு எஜுகேஷன் இல்லை காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயாராக இருந்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் ஆஃப் மேல நீங்கள் அப்ளிகேஷன் போடுறது இல்லை அதை அந்த அப்ளிகேஷனை முதல் முதல்ல வாங்குகிற ஒரு டைமாக வச்சுக்கிறது ஃபில் பண்ணி கொடுக்கறது இல்லைனா இமெயில் மூலிமா பண்ணுறது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் டைமாக நான் சொல்கிறேன் ட்ராவல் பண்ண முடியுமா ஓவர்சீஸில் அதுக்கு எதாவது பாசிபிலிட்டிஸ் இருக்கா சான்சஸ் நல்லா இருக்குமா முயற்சி எடுப்பீங்க மே மந்தில் வந்து முயற்சி எடுப்பீங்க ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகலாம் அந்தளவுக்கு ஒரு சூப்பர் டைம் சொல்ல முடியாது பட் முயற்சி எடுத்துருவீங்க அதுக்கு நல்ல பலன் இருக்குது ஹெல்த் கான்ஷியஸ்னஸ் வேணுமா விருச்சிகத்துக்கு ஏதாவது ஒரு டேஞ்சர் ஜோன் இருக்கா சனியால் தொந்தரவு இல்லை பெரிய பிரச்சனை இல்லை சனி தொந்தரவு பண்ணால் ரொம்ப மோசமாக படுத்தும் அப்படி இல்லை கேது ராகு காம்பினேஷன் இருக்குது செவ்வாய் வேறு எட்டுல இருக்குது இப்போ இந்த காம்பினேஷன் ஏதாவது ஹெல்த்து ட்ரபுள் பண்ணுமான்னா ஒரு சின்ன சின்ன மெடிசன்ஸ் மூலயமா உடம்பு சரியாயிடும் ஒரு ஒரு நாள் உடம்பு முடியல ஒரு டாக்டரை கன்சல்ட் பண்ணுறீங்க அதன் மூலிமா க்யூர் ஆகிடுது சரியாயிடுது அப்படின்னு வச்சுக்கோம் அந்தளவில் இருக்க இருந்தாலும் உங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது அவசியம் எமோஷ்னல் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே கான்ஃபிடென்ட்டாக என்னால் முடியும் அப்படின்னு நம்பிக்கையாக எடுத்து போங்க அது நிச்சயமாக முடிச்சு சொல்வீங்க வாழ்த்துக்கள் இப்போ நீங்கள் பார்த்தது மே உண்டான டிரான்சிட்ட பேஸ் பண்ண ஒரு பொதுவான பலன் கொடுத்துருக்கேன் உங்கள் ஹோரஸ்கோப்போட கம்பேர் பண்ணி பிரிக்ஷனை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் நான் எல்லா செக்மெண்ட்டையும் கவர் பண்ணி கொடுத்துருக்கேன் ஆல்மோஸ்ட் இதை தவிர ஏதாவது நான் விட்டுருந்தனால கூட நீங்கள் கமர்ஸில் ஷேர் பண்ணுங்கள் சும்மா ஆட் பண்ணிகிட்டே வந்துடலாம் உங்கள் ஹாரஸ்கோப் கையில் வச்சுங்க பிடிச்சின பாருங்கள் உங்கள் ராசி மற்றும் லக்னத்துக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க ரொம்ப ஈஸியாக அது உங்களுக்கு புரிஞ்சிடும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சில ரெமெடி வந்து ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட்ஸ் கொடுக்குது ஒரு சிலருக்கு ஜெம்ஸ்டோன் லக் கொடுக்கும் எல்லாருக்கும் அது கொடுக்குமானா கொடுக்காது அப்போ அது யாரோட ஹாரஸ்கோப்பில் கொடுக்கணுன்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கிறோம் ஒரு சிலருக்கு இந்த கலர்ஸை ஃபாலோ பண்ணும்போது லக் கொடுக்குது ஒரு சிலருக்கு நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது டேட்டை ஃபாலோ பண்ணும்போது நம் லக் இருக்குது ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த அந்த பிளானட்டை பேஸ் பண்ணியிருக்கு ஒரு சிலருக்கு டெம்பிள் ஒர்ஷிப் ஒரு வழிபாடு மூலிமா நல்ல பலன்கள் கொடுக்குது சிலருக்கு தானம் செய்கிறது மூலயமா பலன் கிடைக்குது தானம் பண்ணால் பொதுவாக எல்லாருக்குமே நல்ல பலன் தான் ஏன்னா ஒரு சிலருக்கு பர்டிகுலராக அதை பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகுது ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ரெமடிஸ் இருக்குது அது உங்களுக்கு என்னன்றத உங்கள் பர்சனல் ஆரோஸ்கோப்பில் மட்டும்தான் இண்டிகேட் பண்ணணும் ஜென்ரலாக நீங்கள் சில லக் ஃபேக்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் ஆரோஸ்கோப்பில் சில பர்சனல் கன்சல்டேஷன் அதாவது ஸ்பெசிஃபிக் கொஷின் கன்சல்டேஷன் சொல்கிறேன் அதை ஸ்பெசிஃபிக் கொஷின் கன்சல்டேஷன்னா என்னென்னா உங்களுக்கு வந்து கரியரை பற்றினா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கணும் இல்லை அதை பற்றினா ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் ஸோ ஃபார் நெக்ஸ்ட் டூ இயர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி வேணும் இல்லை மேரேஜ் லைஃப் ஆர் மேரேஜ் லைஃப்பில் உள்ள இஷ்யூஸை எப்படி சால்வ் பண்ணலாம் அல்லது அது ரிலேட்டாக எப்படி இருக்குது லைஃப் இதை பற்றினா ப்ரிடிக்ஷன் வேணும் ஆர் சைல்டு பர்த் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் ஆர் ஃபினான்ஷியலில் நீங்கள் ஏதாவது லோன்ஸ் ஆர் டெப்சில் இருக்கிறீங்க இதெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியுமா இல்லை டைம் ஃப்ரேம் சரியாக இல்லை எவ்வளோ காலம் வெயிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருக்குது ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ஹெல்த் இஷ்யூ இருக்குது அது சால்வ் ஆகும் ஆகாதால் அது எவ்வளோ நாள் ப்ரொலாங் பண்ணும் இல்லை நிவர்த்தி இருக்கா இது மாதிரியான கேள்விகள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய லக்கை என்ஹான்ஸ் பண்ணேன் ஸோ ஹவு டு என்ஹான்ஸ் மை லக் என் ஷார்ட்டில் உள்ள பேடு இதை வந்து நான் எப்படி குறைக்கிறது லக்கை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது ஸ்பெசிஃபிக் கொஷின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணி உங்களுடைய என்னுடைய அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் எடுத்து கன்சல்டேஷனில் பேசலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் ஹோரோஸ்கோப் இஸ் பாய் ஃப்ரம் ஷங்கர் நாராயண் வணக்கம்